கதை 19. தீர்க்கதரிசிகள். இஸ்ரவேலில் தேவன் தீர்க்கதரிசிகளை அனுப்பி கொண்டே இருந்தார். தேவன் சொல்லும் காரியங்களை தீர்க்கதரிசிகள் ஜனங்களிடம் சொன்னார்கள். ஆகாப் இஸ்ரவேலில் ராஜாவாய் இருந்தபோது எலியா என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். ஆகாப் கெட்டவன். அவன் ஜாலை வணங்கும்படி செய்தான். எனவே தேவன் ஜனங்களை தண்டிக்கப் போவதாக எலியா ராஜாவாகிய ஆகாபிடம் சொல்ல சொன்னார். அதாவது, நான் சொல்லும் வரை இஸ்ரவேலில் மழையோ பனியோ பெய்வதில்லை என்றான். இதை கேட்ட ஆகாப் கோபமடைந்து எலியாவை கொல்லும்படி நினைத்தான். எனவே தேவன் எலியாவிடம், வனாந்திரத்திற்கு போய் ஆகாவிடமிருந்து ஒளிந்து கொள்ளும்படி சொன்னார். வனாந்திரத்தில் தேவன் காண்பித்த ஒரு ஓடையின் அருகே எலியா இருந்தான். ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் பறவைகள் எலியாவுக்கு கொண்டு வரும். அந்த சமயத்தில் ஆகாவும் அவனுடைய இராணுவமும் எலியாவை தேடியும் காண முடியவில்லை. மழை இல்லாததினால் அந்த ஓடையில் தண்ணீர் நின்று போயிற்று. எனவே எலியா அருகில் இருந்த ஒரு தேசத்திற்கு போனான். அங்கே ஏழை விதவைத்திருந்தாள். அங்கேயும் பஞ்சம் உண்டானதினால் உணவு இல்லாதிருந்தது. ஆனாலும் அந்த விதவை எலியாவை போஷித்தாள். எனவே தேவன் அவளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் பானையில் மாவும் ஜாடியில் எண்ணெயும் குறையாதபடி செய்தார். பஞ்சகாலம் முழுவதும் அவர்களுக்கு ஆகாரம் உண்டாயிரு. எலியா அங்கே அநேக வருடங்கள் தங்கியிருந்தான். 3.5 வருடங்கள் கழித்து தேவன் இஸ்ரவேல் தேசத்தில் திரும்பவும் மழையை பெய்ய பண்ணுவேன் என்று எலியாவை ஆகாபினிடத்தில் போய் பேசும்படி சொன்னார். எனவே எலியா போனான். ஆகாப் எலியாவை பார்த்து, பிரச்சனை பண்ணுகிறவனே என்றான். அதற்கு எலியா, நானல்ல, நீரே பிரச்சனை பண்ணுகிறீர். நீர் தேவனுக்கு விரோதமாய் பாகாலை வணங்குகிறீர். யெகோவாதான் மெய்யான தெய்வம். நீர் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரையும் கர்மேல் பர்வதம் வரும்படி செய்யும் என்றான். எனவே இஸ்ரவேலின் எல்லா ஜனங்களும் கர்மேல் பர்வதம் வந்தனர். அவர்களோடு கூட பாகாலை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தவர்களும் வந்தனர். இவர்களே பாகால் தீர்க்கதரிசிகள். அவர்கள் மொத்தம் 450 பேர்கள். எலியா அவர்களை பார்த்து, எவ்வளவு நாட்கள் உங்களுடைய சிந்தையில் குழப்பத்தோடு இருப்பீர்கள்! யெகோவா தெய்வமானால் அவரை வணங்குங்கள், இல்லை பாகால் தெய்வமானால் அதை வணங்குங்கள் என்றான். பின்பு எலியா பாகால் தீர்க்கதரிசிகளை பார்த்து, காளையை வெட்டி பலிபீடத்தின் மேல் பலியிடும்படி வையுங்கள். தீ பற்ற வேண்டாம். பின்பு நானும் வேறொரு பலிபீடத்தின் மேல் அப்படியே செய்தேன். எந்த தேவன் தீயை பலிபீடத்தின் மேல் வரும்படி செய்கிறாரோ அவரே உண்மையான தேவன் என்றான். எனவே பாகாலின் தீர்க்கதரிசிகள் பலிபீடத்தின் மேல் தீ பற்ற வைக்காமல் எல்லாவற்றையும் செய்தனர். பின்பு பாகால் தீர்க்கதரிசிகள் பாகாலிடம் ஜெபித்தனர். பாகால் செவிக்கொடு என்று முழுதும் சத்தம் போட்டும் அவர்கள் உடலை கத்தியால் கீறி கொண்டனர். ஆனாலும் பாகால் பதில் தரவில்லை, தீயும் அனுப்பவில்லை. பாகால் தீர்க்கதரிசிகள் ஏறக்குறைய நாள் முழுவதும் பாகாலிடம் ஜெபித்தனர். ஜெபித்து முடித்த பின்பு எலியா தேவனுக்கென்று வேறொரு காளை மேல் வைத்தான். பின்பு எலியா 12 குடம் தண்ணீர் அந்த பலிபீடத்தின் மேல் ஊற்றும்படி ஜனங்களுக்கு சொன்னான். அதில் பலியிடும் காளை விறகுகள் மேலும் பலிபீடத்தை சுற்றிலும் நனைந்து போகத்தக்கதாக தண்ணினை நிரப்பும்படி சொன்னான். பின்பு எலியா, யெகோவா, நீர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமானவர், நீரே இஸ்ரவேலின் தேவன் என்றும் இன்று இவர்களுக்கு காண்பித்தருளும். நான் உம்முடைய வேலைக்காரன், நீரே உண்மையான தேவன் என்று இவர்கள் எல்லோரும் அறியும்படி பதில் தாரும் என்று ஜெபித்தான். உடனானத்திலிருந்து தீ வந்து அந்த பலிபீடத்தின் மேல் இருந்த இறைச்சி, விறகுகள், கற்கள், புழுதி மற்றும் பலிபீடத்தை சுற்றிலும் இருந்த தண்ணீரையும் கூட கருக்கி போட்டது. ஜனங்கள் அதை பார்த்து பணிந்து யெகோவாவே தேவன், யெகோவாவே தேவன் என்றனர். பார்கால் தீர்க்கதரிசிகள் ஒருவரையும் தப்ப விடாமல் பிடிக்கும்படி எலியா சொன்னான். ஜனங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளை அந்த இடத்திலிருந்து பிடித்து கொண்டு போய் அவர்களை கொன்று போட்டனர். பின்பு எலியா ராஜாவாகிய ஆகாபினிடத்தில், சீக்கிரமாய் வீடு திரும்பும்,
மழை வரப்போகிறது என்றான். உடனே மேகம் கருத்து பெருமழை பெய்தது. யெகோவா தேசத்தின் வறட்சியை மாற்றினார். அவரே உண்மையான தேவன் என்று இது விளங்க பண்ணினது. எலியா தன் வேலையை முடித்தவுடன் அவனுடைய ஸ்தானத்தின் எலிசா எனும் வேறொரு தீர்க்கதரிசியை ஏற்படுத்தினார். கொண்டு தேவன் அநேக அற்புதங்களை செய்தார். அதில் நாகமானுக்கு நடந்த ஒரு அற்புதம், நாகமான் படைத்தளபதி, ஆனால் அவனுக்கு குஷ்டரோகம் இருந்தது. நாகமான் எலிசாவை பற்றி கேள்விப்பட்டு அவனிடத்தில் போய் தன்னை விடுதலையாக்கும்படி கேட்டான். எலிசா யோர்தான் நதியில் 7 முறை மூழ்கும்படி சொன்னான். நாகமான் கோபமடைந்து அது முட்டாள்தனமான தோன்றியதனால் அதை செய்யவில்லை. ஆனால் திரும்பவும் தன்னுடைய மனதை மாற்றி யோர்தான் நதியில் 7 முறை மூழ்கினான். அவன் கடைசியாக எழும்பும் போது தேவன் அவனை குணமாக்கினார். தேவன் அநேக தீர்க்க தரிசிகளை இஸ்ரவேலில் அனுப்பினார். அவர்கள் எல்லோரும் விக்கிரகங்களை வணங்காதிருக்கும்படி ஜனங்களுக்கு சொன்னார்கள். மேலும் நியாயமாகவும் தாழ்மையாகவும் இருக்கும்படி ஜனங்களை எச்சரித்தனர். அவர்கள் ஜனங்களை கெட்ட வழியை விட்டு திரும்பி தேவனுக்கு கீழ்ப்படியும்படி சொன்னார்கள். அப்படி செய்யாவிட்டால் நியாயம் தீர்த்து அவர்களை தண்டிப்பார் என்றும் எச்சரித்தனர். அவர்கள் மறுபடியும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தீர்க்கதரிசிகளை கேவலப்படுத்தி சில நேரங்களில் கொலையும் செய்தனர். ஒரு முறை எரேமியா எனும் தீர்க்கதரிசியை தண்ணீர் இல்லாத கிணற்றில் மறிக்கும்படி போட்டனர். கிணற்றின் அடியில் இருந்த மண்ணில் புதைந்து போகும் சமயத்தில் அவன் மறிக்கும் முன்னே அவனை கிணற்றில் இருந்து வெளியே எடுக்கும்படி தன் ஊழியக்காரிடத்தில் கட்டளையிடும்படி ராஜாவினிடத்தில் எரேமியாவுக்கு கிருபை கிடைத்தது. தீர்க்கதரிசிகளை ஜனங்கள் வெறுத்த போதும் அவர்கள் தேவனுக்காக தொடர்ந்து பேசினர். அவர்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்பாவிட்டால் தேவனர்களை அழிப்பார் என்றும் வாக்கு பண்ணப்பட்ட மேசியா வரப்போவதையும் அவர்கள் ஜனங்களுக்கு நினைப்பூட்டினர். வேதாகம கதை 1 ராஜாக்கள் அதிகாரம் 16-18, 2 ராஜாக்கள் அதிகாரம் 5, எரேமியா 38.